ஐயா வணக்கம். நான் பொள்ளாச்சியிலிருந்து சாந்தகுமார். நான் சித்தா மருந்துகள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். கூட வந்து ஜோதிடம் வந்து கற்றுக்கணும், தொழில்முறை ஜோதிடராகலாம்ட்டு கொஞ்ச நாள் முயற்சி பண்ணோம். நிறைய கணக்குகள், ஞாபக சக்தி இந்த மாதிரி காரணங்களால் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு. என்ன தான் படித்தாலும் பலன் சொல்கிறதுல கொஞ்சம் சிக்கலும் தயக்கமும் இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்தில் ஐயாவோட நாங்கள் இருந்த ஒரு கிளாஸில் ஐயாவோட இந்த ஏஎல்பி பற்றின சில விஷயங்கள் சொன்னாங்க. அப்போ அதுலேயும் அப்போ எனக்கு பயம் இருந்தது என்னென்னா, லக்னம் மாறிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற போது இன்னும் கணக்கு அதிகமாகுது அப்படின்னு நிறைய யோசனைகள் இருந்துச்சு. இப்போ அதுக்கு பின்னாடி ரொம்ப எளிமை பண்ணி இந்த சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. 15 நாளில் ஜோதிடம் கற்றுக்க முடியும் அப்படின்னு போர்ட்டல்லாம் வருத்தேன். நானும் பார்த்தேன், சாந்தகுமார் ஐயா மூலமாக இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன். அப்போ 15 நாளில் எப்படி அவ்வளோ கணக்கு இருந்துச்சு, எப்படி வந்து இவங்க 15 நாளில் சொல்கிறாங்க, சரி எப்படி தான் கற்றுக்க முடியும்னு பார்க்கலாங்கிறதுக்காக இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஒரு 3 நாள் வரைக்கும் பேசிக்காக தான் போச்சு. திரும்பி அதுக்கப்புறமான கிளாஸ் வந்து கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி நம்ம பல வருஷம் கற்றுக்கிட்ட விஷயத்தை ஒரு 3-4 நாள் கிளாஸ்லேயே எடுக்க வைக்கிறாங்க, அந்த அளவுக்கு பலன் தர்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஐயா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த மெத்தேடு வந்து ரொம்ப அருமையாக வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. நேரடியாக கிளாஸில் இருக்கிறவங்களோட ஜாதகமே அதுக்குண்டான மாதிரியான பலன்கள் இது எல்லாமே ஒத்து வருது. எங்கேயுமே வந்து இந்த பலன் இப்படி நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் நல்ல தெளிவாக இருந்துச்சு. அது இன்னொரு விஷயம், காலையில் 4:30 கிளாஸ், இப்போ 4:32 இந்த வகுப்பு எத்தனை பேர் படிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் 400 பேர் தினசரி கரெக்டாக அந்த 4:30 4:40 ஆஞ்சலாக இந்த கிளாஸ் தொடங்கி போயிட்டுருக்கு. நல்லா விறுவிறுப்பாகவும் இருக்குது. இதுக்கிடையில் கர்மா கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஏற்கனாங்க. அது வந்து நம்மளை நமக்கு நிறைய புரிய வச்சது, என்ன மாதிரி தவறுகள் நம்ம செஞ்சுருப்போம், எது எதெல்லாம் தவறு, நம்ம எதையெல்லாம் வந்து நம்மளோட ஆணவத்தினாலையும் அறியாமையினாலையும் தவறாக செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நல்ல ஒரு விளக்கம் கிடைச்சிது. அந்த விளக்கத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையிலேயே நமக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள், அதிகப்படியான ஆணவம் இதையெல்லாம் வச்சுட்டு நிறைய யோசனை பண்ண வச்சிருச்சு அந்த 2 நாள் கிளாஸ். அப்புறம் ஒவ்வொரு கிளாஸும் 2வது நாள் நடக்குது, திரும்பவும் அதே கிளாஸ், 2 பேச்சஸ் இருந்தாலும் 2 பேருக்கும் ஒட்டுக்கா கிளாஸ் நடக்குது. இப்போது எப்படி மனப்பாடம் செய்ய போகிறேன் அப்படிங்கிற கண்டிஷன் தாண்டி நம்மளை அறியாமையே இதெல்லாம் மனப்பாடப்படுத்துகிற அளவுக்கான பாடத்திட்டம் இருக்குது. வகுப்பு எடுக்கிற ஒவ்வொரு ஆசிரியரும் நல்லா பொறுமையாக புரிகிற மாதிரி எடுத்து தந்தாங்க. அதனால் படிக்கிறதே கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நிறைய விஷயம் எப்படி மனப்பாடம் பண்ணணுங்கிறது கூட தெரியலை, நம்மளை அறியாமையே உள்ள வந்துடுச்சு. அப்புறம் ஐயா பொதுவிடைமூர்த்தி ஐயாவை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். வாழும் சித்தர் அப்படின்லாம் சொல்லி ஆகணும். ஏன்னா முதல்ல அந்த பாரம்பரியம் படித்ததுனால இருந்த ஒரு தயக்கம், இது எவ்வளோ தூரம் சரியாக இருந்துரும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை தாண்டி கண்டிப்பாக உண்மையாகவே ஒரு எளிமையான ஒரு விஷயமாக்கி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த விஷயம் எளிமையல்ல. ஏன்னா சாஃப்ட்வேரில் வந்து அவ்வளவு கணக்குகள் இருக்குது, அத்தனையும் உபயோகப்படுத்துகிற அளவுக்கு அவர் எளிமையாக்கியிருக்காரு அப்படின்னா அது கட்டாயம் அவரோட அயராத உழைப்பு, பல வருட அனுபவமும், அவருக்கு கிடைச்ச ஞானமும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. இப்போ நம்ம பாரம்பரியத்தில் ஹை கிளாஸ்ன்னு சொல்கிறதையே இவங்களோட பேசிக் கிளாஸில், இந்த ஏஎல்பியோட பேசிக் கிளாஸ்லேயே நம்ம ஈஸியாக பலன் சொல்கிற அளவுக்கு இருக்குது. என்ன படிச்சிருந்தாலும் இருக்கிற தயக்கம், நடக்கும் நடக்காது இல்லை இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத வெறும் 15 நாள் கிளாஸில் சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட எல்லாருமா சேர்ந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. இது கட்டாயம் இனி இதுக்கு மேலே இருக்கிற அந்த அடுத்த வகுப்பும் கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வமாக இருக்கேன். கண்டிப்பாக தொழில்முறை ஜோதிடராக இனிமேல் ஆயிடலாம்னு நம்பிக்கை இருக்குது.
நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு வணக்கம், குருவே சரணம்.